ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வேர்க்கடலை போட்டு செய்ய போகிறோம். பச்சை வேர்க்கடலை போட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொரியலுக்கு நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கணும், முருங்கைக்காய், பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இது வேர்க்கடலையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு விசில் வரட்டும்னு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டோம். பச்சை வேர்க்கடலை இந்த தண்ணியில் ரசம் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கடாய் வச்சிட்டோம். கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அது பொரியட்டோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இதில் பூண்டு பல்ல நசுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சி சேர்க்கக்கூடாது, நசுக்கி சேர்த்துக்கணோம்னா ருசி ஜாஸ்தி கொடுக்கும். இப்போ இதிலே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காய் சேர்க்க சொல்ல நம்ம 1 கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா கத்திரிக்காய்க்கு ருசி ஜாஸ்தி கொடுக்கும். சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டு செய்கிறதுனால நம்ம முருங்கைக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கணோம்னா கூட பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உப்பு கல் உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு வதக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அந்த 4 தக்காளியை மிக்சியில் போட்டு 1/5 அரைச்சி சேர்த்துடலாம். அப்போ கிரேவி நம்மளுக்கு நிறைய கொடுக்கும், நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணி சுண்ட வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் தண்ணி எல்லாமும் நல்லா சுண்ட வச்சுட்டோம். 1-5 நிமிஷம் சுண்டிடுச்சு. இதில் கொத்தமல்லியை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு நிறுத்திடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.